ஒளிபரப்ப உதவுபவர்கள் ஏ லூர்து சாமி ஆரோக்கியமேரி குடும்பத்தினர். ஏ லூர்து சாமி ஆரோக்கியமேரி இன்று இவர்களின் 56ஆம் ஆண்டு திருமண நாளின் நன்றியாகவும் இவர்களின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாத்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பிற்கினிய அன்னையின் பக்தர்களே, பாஸ்கா காலத்தில் பயணிக்கிற நாம் அன்னையோடு ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பின் மகிழ்ந்திருக்கிற இந்த வேளையில் அன்னையின் அரவணைப்பை, அவரது பரிந்துரையை, அவரது பாதுகாவலை வேண்டி உயிர்த்த இயேசு நம்மோடு என்றும் உடனிருக்க அருள் வேண்டி ஒப்பு கொடுக்கிற இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்புடையதாக இருக்கும்படி நமது பாவங்களை குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். தூய உள்ளத்தோடு இந்த தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம்மையே தகுதிப்படுத்தி கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பால் உலகம் பேரின்பம் கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் அவரை பெற்றெடுத்த கன்னிமரியாவழியாக முடிவில்லாத வாழ்வின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். திருச்சபை வளர்ச்சியுற்று தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 9
இறை வார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. அந்நாட்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சி உற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனேயா, இயேசு கிறிஸ்து உம் பிணியை போக்குகிறார், எழுந்து உம் படுக்கையை நீரே சரிபடுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்க்கா என்றும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்கச் செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தி இருந்தனர். யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல்மாடிக்கு அழைத்து சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று, தொர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறு அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாய் திரும்பி, தபித்தா எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கைகளை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல், ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன். மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொடுவேன். பல்லவி, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிறைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 6:60 தொடங்கி 69 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு நிலை வாழ்வழிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டு கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா?
அப்படியானால் மானிட மகன் தான் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும், தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அன்பு கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி பகுதி நமது வாழ்க்கைக்கு 3 அற்புதமான செய்திகளை தாங்கி வருகிறது. 1, இயேசு சொன்னது போலவே இயேசுவினுடைய உடலும் இரத்தமும் தான் நமது நிரந்தரமான உணவு. அதுதான் நமக்கு நிறைவான, நிலைவான, நிலையான, முடிவில்லாத வாழ்வை தருகிற உணவு என்கிற அந்த உறுதியான வார்த்தைகள். அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் எப்போதும் துணையாக உடன் இருக்கிறார். அவர்களை அவர் கைவிட்டு விடுவதில்லை. தன்னை நம்புவோரோடு எப்போதும் உடன் தங்கி அவர்களுக்கு நிலையான வாழ்வை தந்து கொண்டிருக்கிறார் என்பதை முதல் செய்தியாக இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு தருகிறது. 2வது செய்தி, இதை புரிந்து கொள்ள வெறும் நமது ஊன் இயல்பு மட்டும் போதாது. தூய ஆவியாருடைய கொடை இருந்தால் மட்டுமே இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இறை நம்பிக்கை விசுவாசம் என்பது கடவுள் நமக்கு தரும் கொடை. கடவுள் நமக்கு இதை கொடையாக தரவில்லை என்றால் இறை நம்பிக்கை என்பது விசுவாசம் என்பது நமக்கு கிடைக்காது. இதை புரிந்து கொண்டவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். நாம் தான் திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியாருடைய கொடைகளை, கனிகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். 3வது செய்தி, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், கவலைகள், சோதனைகள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் இவையெல்லாம் வருகிற போது நாம் பல நேரங்களில் கடவுளை விட்டுவிட்டு விலகி போய்விடுகிறோம். கடவுளை, உண்மை கடவுளை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களை, வேறு மனிதர்களை, வேறு சக்திகளை நாம் தேடி போகிறோம். நம்பிக்கை இழந்தவர்களாக நாம் மாறிப்போகிறோம். தன்னோடு இருந்து வல்ல செயல்களை, ஞானம் நிறைந்த போதனைகளை, அற்புதங்களை எல்லாம் கண்ட அந்த சீடர்கள் இயேசுவினுடைய இந்த வார்த்தையை கேட்டவுடன் அவரை விட்டுவிட்டு விலகி போய்விடுகிறார்கள்.
அந்த வருத்தத்தில்தான் இயேசு அந்த பன்னிரு சீடர்களையும் பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா? நீங்களும் என்னை விட்டுவிட்டு போய்விட விரும்புகிறீர்களா? அப்போதுதான் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? எங்களுக்கு வேறு யார் கதி உண்டு? 2000 ஆண்டுகளுக்கு பிறகு நமக்கும் இந்த கேள்வி நம் முன் வைக்கப்படுகிறது. நீங்களும் என்னை விட்டுவிட்டு போய்விட விரும்புகிறீர்களா? இரண்டே பதில்கள் தான் இருக்கின்றன. ஒன்று, தூய பேதுரு தெளிவாக அறிக்கையிட்டது போல, ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரிடமும் போக மாட்டோம், எங்களுக்கு நீர்தான், நீர்தான் எங்களுக்கு நிலையான, முடிவில்லாத, நிறைவான வாழ்வை தருகிற கடவுள் நீர்தான், உம்மை விட்டு நாங்கள் விலகி செல்ல மாட்டோம், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், எனவே உம்மோடு இருப்போம். அல்லது இன்னொரு பதில், மற்ற சீடர்களைப் போல நாமும் அவரை விட்டுவிட்டு விலகி போய்விடுவோம். அன்பிற்குரியவர்களே, இயேசு உண்மையான மெசியா என நாம் அடையாளம் கண்டுகொண்டால், தூய ஆவியாருடைய கொடைகளை நாம் நம்முடைய வாழ்விலே தொடர்ந்து பெற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்வின் பகுதியாக மாற்றினால், நாம் ஆண்டவரோடு இருப்போம். தூய பேதுரு சொன்னது போல, ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரிடம் செல்வோம்? நிலை வாழ்வு தரும் வார்த்தை, நிலை வாழ்வு தரும் உணவு உம்மிடம் தானே இருக்கின்றது. அன்னையை நாடி வந்திருக்கிறோம். அந்த நிலையான வாழ்வை, அந்த நிலையான வாழ்வு தருகிற வார்த்தையாம் இறைவனை பெற்றெடுத்த தாய், அந்த குழந்தையை, இயேசு குழந்தையை பெற்றவுடன் தீவனத் தொட்டியிலே கிடத்தியிருந்தாள். அது இந்த குழந்தைதான் இந்த உலகிற்கு நிலையான வாழ்வு தருகிற உணவாக மாறப்போகிற தெய்வ குழந்தை என்பதை நமக்கு சுட்டி காட்டுவதற்காகத்தான் தீவனத் தொட்டியிலே தனது குழந்தை இயேசுவை, நமது மீட்பர் மெசியா இயேசுவை கிடத்தி அவரை வளர்த்தெடுத்தாள். அன்பிற்குரியவர்களே, வாருங்கள், நாமும் தூய பேதுருவோடு இணைந்து, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன என்று இன்று மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வின் எல்லா நேரங்களிலும், வெற்றியிலும் தோல்வியிலும் சோதனையிலும் சாதனையிலும் சொல்லக்கூடிய ஆவியினுடைய கொடைகளை பெற்றவர்களாக வாழ இந்த தெய்வீக திருப்பலியிலே தொடர்ந்து அருள் வேண்டி மன்றாடுவோம். மண்ணே மின்னும் புந்தட்டில் இறைவா, என் காணிக்கை தந்திட்டோம் ஏப்பா. மண்ணே மின்னும் புந்தட்டில் இறைவா, புகை போல மறைகின்ற வாழ்வில் வெறும் புகழ் தேடி பயனிடும் இல்லை. பூகை போல மறைகின்ற வாழ்வில் வீரும் புகழ் தேடி பயனேதும் இல்லை. தூபப் பூகை போல உயர்ந்து நாங்கள் என்றும் புனிதராய் வாழ்ந்திட அருள்வா. மனமின்னும் பொந்தட்டில் இறைவா, காணிக்கை தந்திட்டோம் ஏற்பா. மனமின்னும் புந்தட்டில் இறைவா. அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தெய்வீக திருப்பலி எல்லாமல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித கன்னி மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பத்துடன் உமக்கு அளிக்கும் எங்கள் தாழ்மையின் காணிக்கையை ஏற்றருளும். கிறிஸ்துவின் பலியோடு இணைக்கப்பெற்ற நாங்கள் இவ்வுலக ஆறுதலையும் நிலையான மீட்பையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமும் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே, இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என அப்பற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமீன். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாம். இறையேசுவில் அன்பிற்கிரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக பல்வேறு நாடுகளிலிருந்து பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற
இந்த திருப்பலியிலே பங்கேற்றிருக்கிற அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருடைய பண உதவியோடும் ஜப உதவியோடும் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்தில் மாதாவின் மகிமைக்கென கவின் மிகு பேராலயத்தை கட்டி எழுப்பி பயன்படுத்தி வருகிறோம். ஆனால் அதற்காக நாம் இன்னும் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை, கடன் தொகை இருக்கிறது. எனவே தயவு செய்து விரைவிலே இந்த கடனை, நிலுவைத் தொகையை செலுத்தி முடிக்க உங்களது தாராளமான பண உதவியை நமது அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயரால் உங்களிடம் கையேந்தி கேட்கிறேன். விரைவிலே இந்த கடனை செலுத்தி முடிக்க உங்களது தாராளமான உதவியை தாருங்கள். அன்னை வேளாங்கண்ணி தாய் உங்களையும் உங்களது குடும்பங்களுக்காகவும் பரிந்து பேசி பாதுகாப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாஸ்கா அருள் அடையாளத்தால் ஓட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் சாவுக்குரிய எங்கள் உடலில் இயேசுவின் வாழ்வை வெளிப்படுத்துவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம் திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் ஏ லூர்து சாமி ஆரோக்கியமேரி குடும்பத்தினர். ஏ லூர்து சாமி ஆரோக்கியமேரி இன்று இவர்களின் 56 ஆண்டு திருமண நாளின் நன்றியாகவும் இவர்களின் உடல் உள்ள சுகத்திற்காகவும் வேண்டி